விவசாயிகளின் பொருளாதாரத்தை பெரும் பாதிக்கின்றன. உற்பத்தி குறைவாக உள்ள மே, ஜூன், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் சாகுபடியினை அதிகரிக்கும் விதமாக தக்காளி விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக அல்லது இடுபொருட்களாக ஏக்கருக்கு 8,000 ரூபாய் மானியத்தில், 5,000 ஏக்கரில் இத்திட்டம் 4 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படும். அரசு மாணவர் விடுதிகளில் தோட்டம் அமைத்தல். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மாணவியர் விடுதிகளில் காய்கறி, பழங்கள், மூலிகை செடிகளுக்கான தோட்டம் அமைக்கப்படும். இத்தோட்டங்கள் பழங்கள், காய்கறிகள், மூலிகை செடிகளை மாணவர்கள் கண்டறியும் சாகுபடி முறைகள் அவற்றில் உள்ள ஊட்டச்சத்துகள் பற்றி அறிந்து கொள்ளவும் உதவும். இத்திட்டத்தின் மூலம் பழச்செடிகள், மூலிகை செடிகள், தென்னங்கன்றுகள், காய்கறி விதைகள், தோட்டக்கருவிகள் உள்ளிட்ட இதர இடப்பொருட்கள் அடங்கிய தொகுப்பு விடுதி ஒன்றுக்கு 10,000 வீதம், 200 விடுதிகளுக்கு முழு மானியத்தில் 20 லட்சம் ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். பனை மேம்பாட்டு இயக்கம். பனை மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு முக்கியத்துவம். பராமரிப்பு இன்றியும் பழம் தருபவை பனை மரங்கள். பனைமர விதையிட்ட நாளை தவிர மற்ற எந்த நாளும் கவனிக்காமல் விட்டுவிட்டாலும் தானாய் வளர்ந்து பயன் வரும் என்று நாளடியார் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரம் தமிழர்களின் வாழ்வோடும் மொழியோடும் இணைந்துள்ளது என்பதற்கு சங்க இலக்கியங்களே சான்றாகும். தமிழ் மொழியின் ஆரம்பகால ஊடகமாக பனை ஓலைகள் செயல்பட்டன. தமிழ்நாட்டில் 5 கோடி பனை மரங்கள் உள்ளன. சுமார் 3 லட்சம் குடும்பங்கள் பனை இலைகள், நார் ஆகியவற்றை கொண்டு கூடை பின்னுதல், பாய் கயிறு திரித்தல் போன்ற தொழில்களை சார்ந்தும் 11,000 பனை தொழிலாளர்கள் நுங்கு அறுவடை பதவி இறக்குதல் மூலம் பனை மரங்களை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். எனவே பனை சாகுபடியை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் கடந்த ஆண்டு வேளாண் நிதி அறிக்கையில் இவ்வரசினால் பனை மேம்பாட்டு இயக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர் சென்ற ஆண்டில் தனது சொந்த முயற்சியினால் 1 லட்சம் பனை விதைகளை இலவசமாக இத்திட்ட செயல்பாட்டிற்கு வழங்கினார்கள். எதிர்வரும் 2022-23 ஆண்டிலும் இவ்வரசு 10 லட்சம் பனை விதைகள் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கும். பனை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்க பனை மரம் ஏறும் இயந்திரங்கள், பனை வெள்ளம், பழங்கற்கண்டு, கருப்பட்டி போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடம் அமைத்தல் உபகரணங்கள் ஆகியவை 75% மானியத்தில் வழங்கப்படும். பனை வெள்ளம் தயாரிக்கும் பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் 290 பனை விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இது தவிர 100 பெண்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு பனை ஓலப் பொருட்கள் தயாரிக்க ஊக்குவிக்கப்படுவார்கள். இவர்களுக்கு மூலப்பொருட்களை வழங்கி உற்பத்தி செய்யப்படும் பனை ஓலை பொருட்கள் மாநில மாவட்ட சங்கங்களினால் உருப்படி வேலை முறையில் வழங்கப்பட்டு தொடர் வேலைவாய்ப்பும் வழங்கப்படும். இத்திட்டம் 2,65,00,000 ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். சிறந்த பனையேறும் இயந்திரத்தை கண்டுபிடிப்பதற்கு விருதும் வழங்கப்படும். மேலும் 2022-23 ஆண்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 25 லட்சம் பனை விதைகள் நடப்படும். தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறையில் இணையவழி சேவைகள் வாயிலாக தோட்டக்கலை வணிகம். இணையவழி தோட்டக்கலை வணிகம் மூலம் இடைத்தரகின்றி தோட்டக்கலை விளைபொருட்கள் நுகர்வோருக்கு சென்றடையும். விவசாயிகள், உழவர் ஆர்வலர் குழு, உழவர் உற்பத்தியாளர் குழு ஆகியோராலும் அரசு தோட்டக்கலை பண்ணைகளிலும் உற்பத்தி செய்யப்படும் செடிகள், விதைகள், இடுப்பொருட்கள், வாசனை பொருட்களான ஏலக்காய், மிளகு, பட்டை, கிராம்பு போன்றவையும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான ஜாம், ஜெல்லி, ஊறுக்காய், உலர் பழங்கள், யூகலிப்டஸ் ஆயில் தைலம் போன்றவையும்